ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம கொங்குநாடு ஸ்பெஷல் தட்டப்பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொன்னி அரிசி 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 4 to 6 hours மேலே ஊற வச்ச தட்டப்பயிறு எடுத்திருக்கேன். அரிசி வந்து 2 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தட்டப்பயிறு வந்து ஊற வச்சதுக்கப்புறமா 1 கப் அளவில் நான் வந்து எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த சாதத்துக்கு 2 தக்காளி பழம், கொஞ்சமாக பச்சை மிளகாய், நல்ல வாசனைக்காக காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, இவ்வளோதாங்க. 10 நிமிஷத்தில் நம்ம இந்த சாதம் வந்து சூப்பராக செஞ்சிடலாம். குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய், தேங்காய் எண்ணெய், எது விருப்பம்னாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா 4 பல் போல் பூண்டை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல வந்து எண்ணெயில் பூண்டை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கப்புறமா 15 போல் சின்ன வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய், மிளகாய் வத்தல் ரெண்டும் வந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம வேறு எந்த பொடியும் போடுறதில்லை அப்படிங்கிறதுனால மிளகாயை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 2 தக்காளி பழம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, ஆனால் நான் இன்றைக்கி வந்து சேர்த்தலை. இந்த தட்டப்பயிறு வந்து ஒரு சில பக்கம் காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த தட்டப்பயிரை சேர்த்துக்கலாம். தட்டப்பயிருக்கும் அளவு கிடையாது, நமக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். தட்டப்பயிரை சேர்த்துனதுக்கப்புறமா 1-2 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். மிளகாயினுடைய காரமும் தக்காளியினுடைய புளிப்பும் வந்து இந்த பயிரில் வந்து நல்லா இறங்கும். 1-2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியிலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். எப்போதுமே நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த அளவு தண்ணி பயன்படுத்துவீங்களோ அதே அளவு பயன்படுத்திக்கோங்க. பருப்புக்கு மட்டும் நான் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துறேன். ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தது அப்படின்னா ட்ரை ஆயிரும். அப்போ வந்து சாதம் நமக்கு வந்து கொலையாமல் உதிரி உதிரியாக வரும். 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக கறிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சரியாக இருக்கும். நான் இந்த குக்கருக்கு வந்து 1 விசில் தான் விட போகிறேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்மளுடைய தட்டப்பயிறு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக ஊறுகாய் அப்பளத்தோட பரிமாறணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.